So hello guys, welcome to Craftmaster Tamil. In this video, we will see a pen stand DIY video. So let's go to the video. So now we are doing what we are doing. We have a door friend seat. If you have a door friend seat, you can take any door friend seat. So now we are doing what we are doing. We are doing one or two. That's why we have a size. ஒரு டப் ஒரு பா சின்னதாகவும் இன்னொரு இது பெருசாக இருந்தாலே போதும் அதுவே பார்க்குறக்கு செம்மையாகவே இருக்கும் திரும்ப நான் அவங்க லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கெல்லாம் கரெக்டாலாம் மார்க் பண்ண வராது கோண கோணலாக தான் வரும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் சிசரை வச்சு கட் பண்ணிட்டு அவங்க காமிக்கிறேன் ஸோ பார்த்தா நம்ம சிசரை வச்சு கட் பண்ணியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருக்கல ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த மாட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இந்த மாட்டம் தான் நம்ம ஒட்ட போகிறோம் ஒட்டினா செம்மையாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா க்ளூ வச்சு நான் ஒட்டிக்கிறேன் நீ உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லாட்டி எதை வச்சுனாலும் ஒட்டிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ என்ன நம்ம இப்போ அதை ஒட்டிக்கிறோம் ஸோ அதனால் இப்போ நம்ம அதை ஒட்டிக்கலாம் கொஞ்சம் காயணும் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு காஞ்சிரு உள்ளுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணால் சூப்பராகவே காஞ்சிரும் ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா அது வெறுமனாக இருந்தால் நல்லா இருக்காது அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு கலர் ஷீட் வச்சு ஒட்ட போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம என்ன அந்த மட்டும் ஆயில் பேப்பர் எடுத்துக்கிட்டேன் சாதா பேப்பர் எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை ஆயில் பேப்பர் எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதனால தான் ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா அந்த ஆயில் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைஸ் வரையே எடுத்துக்கிறேன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா நம்ம முதல்ல நான் ப்ளூ கலர் ஆயில் பேப்பர் எடுத்துக்கிறேன் அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டம் ஏன்னா நம்ம சைஸ் வச்சு கட் பண்ணால் தான் சூப்பராக வரும் ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஸோ பார்த்தீங்கன்னா அதில் நான் ஒரு சின்ன ஸ்கெட்சை வச்சு ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மார்க்லேருந்து அப்படியே ஸ்கேலில் வச்சு கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன் அந்த பேப்பர் எவ்வளோ சைஸுக்கு இருக்கோ அவ்வளோ அளவுக்கு மார்க் பண்ணி இப்போ நம்ம அதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை ஒட்டணும் ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இறங்கி நம்ம முதல்ல வச்சு போகும் நம்ம வச்சது கரெக்டாக வந்திருக்கோன்னு கூட தெரியல ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு இப்போ என்னன்னா நம்ம ஃபெவிஸ்டிக் வச்சு தான் ஒட்ட போகிறோம் நீங்கள் க்ளூ இருந்தால் கூட ஒட்டிக்கலாம் ஃபெவிஸ்டிக் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் தான் ஸோ பார்த்தா இப்போ நான் ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ அதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இப்போ அதனால் நான் ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் பார்த்தீங்கன்னா மூணு சைடு அப்ளை பண்ணியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்லேருந்து தான் ஒட்டணும் அப்போ தான் பார்க்க கரெக்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ஒட்டிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய டப்பாக்கு தான் ஒட்டுறேன் ஒன்று சின்ன டப்பாக்கு ஒட்டலை ஸோ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு இதுக்கு முடிச்சாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம்மையாகவே இருக்கல காஸ் பார்த்தீங்கன்னா மேலே எதுக்கும் ப்ளூ கலர் ஒட்டிக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு கலர் ஒட்ட போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒட்டினா நல்லா காது இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க்கு சரியான டார்க் பிங்க்கை வந்து நம்ம இப்போ அதில் ஒட்ட போகிறது அதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அதாவது ஃபெவிஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிக்க போகிறோம் ஸோ பார்த்தா அப்ளை பண்ணியாச்சு இப்போ தான் அதை அப்படியே ஒட்டிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இறங்கி கொஞ்சம் பொறுமையை ஒட்டிக்கோங்க ஏன்னா பொறுமை கடலினும் பெரிது அதனால தான் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒட்டி முடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே ஒட்டியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இறங்கி அவங்க காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதுவே பார்க்க செம்மையாகவே டக்கராகவே இருக்குன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும்னு நினைக்கிறேன் இதுவே இப்படியே விடுறதா இருந்தாலும் விடலாம் ஆனால் நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அது இந்த மாட்டம் கிளிட்டரிங் டேப் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேணுமோ அந்தந்த இடத்துக்குலாம் சுற்றிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா டைம்லாப்ஸில் போட்ட வரையும் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதையும் நம்ம இப்போ ஒட்டியாச்சு பார்த்தீங்கன்னா இதுவே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஒன்றும் நம்ம டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டம் கடையில் ஒரு 5 ரூபாய்க்கு ஸ்டிக்கர் விற்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நைஸ் டே இருந்துச்சு கீழே ஓட்டோமா இல்லை மேலே ஓட்டோம் மேலே ஒட்டினா தான் பார்க்குறது நல்லாயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஓட்டால் நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் ஸ்டிக்கர் இருக்குது அதை இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒட்டிக்கிடுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு பார்த்தீங்கன்னா டக்கராகவே இருக்கல வேஸ் பார்த்தீங்கன்னா நான் நினச்சே பார்க்கல நினச்சி பார்க்காத அளவுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது பாருங்கள் நான் கீழே வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் லைட் ஆன் பண்ணிக்க பார்க்கவே செம்மையாக இருக்கல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வச்சு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ப்ளூ வச்சுக்கலாம் என்ன வேணால் வச்சுக்கலாம் அந்த ஸ்டிக்கர்லாம் சூப்பராகவே இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி கூட நீங்கள் கிளிட்டர் டேப் போடலாம் நான் மேலே மட்டும் ஒட்டிக்கிட்டேன்
ஸோ சூப்பரான பென் ஸ்டாண்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே சும்மா சிசரு பென்னு இந்த மாட்டோம் பிளேடு அந்த மாட்டோம் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ நம்ம அடிக்கடி தேவைப்படுற பொருள்லாம் அந்த மாட்டோம் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டக்கரவர்களே கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற போதும் ஆனால் தான் கீழே ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் நானும் சொர்தீன் பை கிராட்மாஸ் தமிழ். பை பை பாய்.